ഇത് ബമ്പർ ഫസ്റ്റ് പ്രൈസ് 10 കോടി. ഇത് നോക്ക് 10 കോടി. ബമ്പർ എനക്കടിക്കുമാ? ഉങ്ങൾക്ക് ഭാഗ്യിരുന്നാ അടിച്ചിടും. சென்னை பத்திரிகா நேயர்களுக்கு வணக்கம். இன்ஃபினிட்டி பட விமர்சனம் விமர்சிப்பவர் சென்னை பத்திரிகா சிவாஜி. சென்னையில் அடுத்தடுத்து 2 கொலை நடக்குது. அந்த கொலையில் நடக்கிற விசாரிக்கிற இன்ஸ்பெக்டரும் கொலை செய்யப்படுறார். அதனால் இந்த கேஸு சிபிஐ கைக்கு போகுது. சிபிஐ அதிகாரியான நட்டு என்ற நடராஜன் இந்த வழக்கை விசாரிக்கிறார். அதை விசாரிக்கும் போது தான் தெரியுது ஒரு பெண்ணுக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறார். கொலைக்கான காரணம் என்ன, கொலையாளி யாருன்னு கண்டுபிடிச்சி சொல்கிறது தான் படத்தோட த்ரில்லிங்கான கதை தான் படத்தோட மீதி கதை. ஹீரோ நட்டின்ற நடராஜனுக்கு இது வழக்கமான ரோல் தான். இருந்தாலும் ஒரு சிபிஐ அதிகாரியை நேரில் பார்க்குற மாதிரியே அப்படியே நடித்து தத்ரூபமாக நடிச்சிருக்காரு. அந்த வகையில் அவருக்கு பாராட்டு தான். முனிஷ்கான் காவலராக நடித்து சிரிக்க முயற்சி செஞ்சிருக்கார். மருத்துவராக நடித்த நித்யா மேனன் அமைதியான நடிப்புன்னு அறிமுகம் ஆனாலும் திடீர்னு வர்ற ட்விஸ்ட்டில் சரவெடியாக வெடிக்கிறார். இவங்களோட சார்லஸ் வினோத், ஜீவா ரவி, சிந்துஜா எல்லாரும் அவங்கவுங்க வேலையை சரியாக செஞ்சுருக்காங்க. ஒளிப்பதிவு செஞ்ச சரவணன், இசையமைச்ச பாலசுப்ரமணியம் படத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னே சொல்லலாம். ஒரு க்ரைம் சப்ஜெக்டை ரொம்ப திறமையாக டைரக்ட் செஞ்ச சாய் கார்த்திக்கு பாராட்டுக்கள், நன்றி, வணக்கம். சென்னை பத்திரிகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு ரீச் ஆகும். செத்தப்பையில் நாரப்பையில் பால் முடுங்க, கையை எங்களை வச்ச இந்த நாத்தன் நார் தூரப்பலை.